மத்திய அரசு வழிகாட்டுதல் படி திரையரங்குகள் திறக்கப்படும் என தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வெள்ளையனே வெளியேறு இயக்க நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கடலையூரில் உள்ள தியாகிகளின் நினைவு சூபியில் அமைச்சர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து எட்டயபுரத்தில் உள்ள பாரதியார் இல்லத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் புனரமைப்பு செய்யப்பட்ட பகுதியையும் அமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் அமைச்சர் பேசுகையில், கடலையூர் மாவட்ட கிராமத்தைச் சேர்ந்த 34 தியாகிகளை போற்றும் வகையில் விரைவில் அரசு விழா அறிவிக்கப்படும் என்றும், திரையரங்குகள் திறப்பது குறித்து மத்திய அரசு வரும் 1ஆம் தேதி ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு என்ன வழிகாட்டுதல்களை சொல்கிறதோ அதன்படி திரையரங்குகள் திறக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். அரசு எடுத்த நடவடிக்கையினால் கொரோனா தொற்று மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.